வணக்கங்க, நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம், என்ன பதிவு பார்க்க போகிறோம்னா, ஜோதிடத்தில் ஒருத்தர் வந்துங்க ஒரு தடவை ஒரு சம்பவத்தை பார்த்துட்டாலோ படிச்சுட்டாலோ கேட்டுட்டாலோ அதை அப்படியே கேப்சர் பண்ணி அது ஃபோட்டோகிராஃபிக் மெமரின்னு சொல்லுவாங்க. அது யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் டெட்டின் ஒரு படம், சினிமா படம் வந்திருக்கும், அதில் கதாநாயகன் ஆரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபிக் மெமரி, ஒரு தடவை ஒரு விஷயத்தை பார்த்தாலோ அல்லது ஒரு புக்கு கொடுத்தாலோ குறைஞ்ச காலத்துக்குள்ளே ஒரு விஷயத்தை கற்றுக்கக்கூடிய திறனோடு இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு குழந்தை ஜாதகமாக அல்லது, ஏன்னா இப்போ நம்ம ஏற்கனவே இருக்கிறவங்களோட நாலேஜும் உங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிடும். இப்போ நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள், பிறந்திருக்கிற குழந்தைகள், பிறந்து வளர்ந்துட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு அப்படி ஒரு யோகம் இருக்கா அப்படிங்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது பார்த்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோங்க. அறிவு அப்படின்னா உங்கள் முன்னாடி நிற்க வேண்டியது ஃபஸ்ட்டு புதன் தாங்க. புதன் தான் அறிவுக்கான கிரகம். அந்த அறிவை சேமித்து வச்சிருக்கக்கூடிய திறமை அப்படிங்கிறது சந்திரன்கிட்ட இருக்குங்க. மூணு விதமா இந்த இடத்துல நம்ம பிரிக்கலாங்க. அறிவுக்கு காரகன் புதன், அந்த அறிவை சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய திறன், அந்த அறிவை நீண்ட காலம் அதை வச்சுக்கிற திறன் வந்து சந்திரன் கிட்ட இருக்குங்க. எக்ஸ்ட்ராடினரியான அறிவுகள் அப்படிங்கிறது ரெண்டு பேர்த்துக்கிட்டு இருக்கு, ஒன்னு குரு இன்னொன்னு சுக்கரன். இப்போ குரு என்பதுங்க வெறும் அறிவு மட்டுமே இல்லை, வேறு ஒரு கோணத்தில் சிந்திக்க தெரிந்தவர்கள், எதையும் அடுத்த நிலைக்கு எடுத்து போகக்கூடிய திறமை உள்ள அறிவுங்கிறது குரு. அதுதான் ஞானம்னு சொல்லுவாங்க, பேரறிவுன்னு சொல்லுவாங்க, விஸ்டம்னு சொல்லுவாங்க. வெறும் அறிவு அப்படிங்கிறது புதன். ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம், ஒரு விஷயத்தை சொல்றதை அப்படியே புரிஞ்சுக்கிறது அறிவு. பேரறிவுங்கிறது குரு. அதை நீங்க ஒரு அறிவை வேறு ஒரு தளத்துக்கு எடுத்துட்டு போய் புரிஞ்சுக்கிறது. இப்போ நீங்க ஒரு இந்த புக்கை கொடுத்தீங்கன்னா இந்த புக்கில் இருக்கிறத அப்படியே படிச்சு புரிஞ்சுக்கிறது புதன். இந்த புக்கில் இருக்கிறத படிச்சுட்டு வேற ஒரு வித்தியாசமான சிந்தனை தோன்றி உங்களுக்குள்ள ஒரு உள்ளொளி வந்து அது வேலை செய்யுதுன்னா அது குரு. அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகத்தை படிக்கும்போது அப்படியே ஃபோட்டோகிராஃபி மெமரி ஒருத்தருக்கு வந்துடுது அப்படின்னா, இந்த இடத்துல வெறும் புதன் வெறும் சந்திரன் மட்டும் இல்லைங்க, சுக்கரன் சம்பந்தப்படுவார். சுக்கரனுக்கு வந்து எக்ஸ்பர்ட்னு பேர், எக்ஸ்பர்ட் அதாவது சிறந்த அறிவாளி, அதீதமான புத்திசாலி அப்படிங்கிறது சுக்கரன். அப்போ ஒருத்தரோட ஜாதகத்தில் புதனோடையோ சந்திரனோடையோ குரு சுக்கரன் சம்பந்தப்பட்டிருந்தால் கண்டிப்பா அவங்க ஃபோட்டோகிராஃபி மெமரியா இருப்பாங்க. ஒரு விஷயத்த ஒரு தடவை சொன்னா போதும், ஒரு தடவை படிச்சா போதும், அதை அப்படியே புரிஞ்சு அப்படியே அதை பாடத்துல பயன்படுத்துவாங்க, வாழ்க்கைக்கு பயன்படுத்துவாங்க. அது எப்படி இருக்கலாம் அப்படின்னா, இப்ப லக்னத்தோட புதன் சம்பந்தப்பட்டிருக்கலாம், குருவோட புதன் சம்பந்தப்பட்டு இருக்கலாம். இப்படி சம்பந்தப்பட்டுட்டு இந்த புதனுக்கு ஒன்று குருவோட தொடர்பு இருக்கணும் அல்லது சுக்கரனோட தொடர்பு இருக்கணும். அதே மாதிரி சந்திரன் எக்காரணத்தை கொண்டு சனி கேதோட தொடர்பில் இருக்கக்கூடாது. ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு கிளைண்ட்டுங்க, 10th வரைக்கும் எல்லாமே ஃபர்ஸ்ட் ரேங்க், 100 ஆனால் அதே காலேஜில் போனதுக்கப்புறம் நான் நல்லா படிக்கிறேன், ஆனால் எக்ஸாம் எழுதும் போது எனக்கு பயங்கர ஃபியர், என்னன்னே தெரில, நான் என்னால் சரியாக அட்டன் பண்ண முடியல. இது சந்திரன் சனி சேர்க்கை. சந்திரன்கிறது அந்த மெம்மரியை கொலாப்ஸ் ஆகிடும், அந்த மெம்மரியை அவுட்புட் பண்ண தெரியாத சூழல்கள் கொடுத்துரும். அப்போ இந்த இடத்துல வந்து மெம்மரியை சேமித்து வச்சுக்கிறது, பாதுகாப்பாக வச்சுக்கிறது, கொடுக்குற அறிவை சேர்த்து வச்சுக்கிறது சந்திரன்கிட்ட இருக்கு. அறிவு படிக்கிற போது கேட்குற போது புரிஞ்சுக்கிற அறிவு புதன்கிட்ட இருக்கு. இந்த படிக்கிறதையும் கேட்கறதையும் எக்ஸ்ட்ராடினரியா புரிஞ்சு வச்சுக்கிறது சுக்கரன் கிட்ட இருக்கு. இந்த கேட்கிற அறிவு படிக்கிற அறிவை வேறு ஒரு கோணத்துல சிந்திக்க தெரிந்த ஒரு மகச்சிறந்த மனிதர்களா இருக்கிறதுக்கு குரு தேவை.
இப்போ நம்ம ஐன்ஸ்டீன் மாதிரி, கலீலியோ மாதிரி, இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு நீங்கள் கொடுக்கக்கூடிய பாடத்தில் இல்லாத புதுசாக ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய திறன் உள்ளவர் தான் பேரறிவுன்னு சொல்லக்கூடிய குரு. இப்போ இது எல்லாத்தையும் கலந்து தான் ஒரு ஜாதகத்தை வச்சுக்கிட்டு நாம் இவன் நல்லா படிப்பான், சுமாராக படிப்பான், ஓவர் எக்ஸ்பர்ட்டு, இவன் ரொம்ப ஃபோட்டோகிராஃபி மெமரி, இந்த எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியும். அப்போ ஃபோட்டோகிராஃபி மெமரின்னா புதன் சுக்கரனோ, புதன் குருவோ, அல்லது சந்திரன் சனிக்கேதோட தொடர்பு கொள்ளாமல் நல்ல அமைப்பில் இருந்தால் அந்த ஜாதகர் ஃபோட்டோகிராஃபி மெமரின்னு பேர். என்ன ஃபோட்டோகிராஃபி மெமரின்னா, நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபி எடுத்துட்டிங்கன்னா எப்போ வேணாலும் அதை பார்த்து திருப்பி பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு தடவை படித்தா, ஒரு தடவை சொல்கிறத கேட்டுட்டா, எத்தனை ஆண்டுகள் கழித்தாலும் அந்த விஷயத்தை அப்படியே ரிப்ளை பண்ணக்கூடிய திறமை உள்ளதான் ஃபோட்டோகிராஃபி. அதுக்கு புதன் அறிவுக்கு காரகனாக இருப்பதால் புதனோட சுக்கரன் சம்மந்தப்பட்டால் ஓவர் அறிவுங்கிறத எடுத்துக்கலாம். புதனோட குரு சம்மந்தப்பட்டால் வாழ்க்கைக்கு தேவையான அறிவை தெளிவாக தேடி வச்சுக்குவாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி சந்திரன் எந்த ஒரு சூழலையும் தீய கிரகத்தோட தொடர்பு கொள்ளாமல் நல்ல நிலைமையில் இருந்துட்டால், இந்த இடத்துல வந்து ஃபோட்டோகிராஃபி மெமரிக்கு வந்து ரொம்ப முக்கியமானது சந்திரன் தான். புதன் அறிவு படிச்சுக்கிறது, சுக்கரன் எக்ஸ்ட்ரா அறிவு வந்தாலும் கூட அதை வெளிப்படுத்துகிற போது சந்திரன் வீக்காக இருந்தாருன்னா கண்டிப்பாக வெளிப்படுத்த முடியாமல் போயிடும். ஸோ இதனால் சந்திரனும் நல்லா இருக்கணும், புதனும் நல்லா இருக்கணும். இந்த ரெண்டும் குரு சுக்கரனோட ஆளுமையில் இருந்துட்டா கண்டிப்பாக அவங்க பேர் நல்ல அறிவாளியாகவும் சிறந்த மனிதராகவும் தன் அந்த அறிவை வைத்து நல்ல வாழ்க்கை வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. உங்கள் குழந்தைகளுக்கு அந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு இருக்கா, அதை உங்கள் ஜாதகத்தில் செக் பண்ணி பாருங்கள். புதன் சுக்கரன் ஆர் புதன் குரு, சந்திரன் புதனோடையோ சுக்கரனோடையோ குருவோடையோ இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அப்படி இருந்தால் உங்கள் குழந்தைகளை நல்லா டெவலப் பண்ணுங்கள், நல்ல நிலைமைக்கு வருவாங்க. உங்களோட குழந்தைகள் நல்லா வளர்ந்து உங்கள் பேர் அறிவாக வாழ்கிறதுக்கு என்னுடைய ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நல்ல தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.